அனைவரும் முகக்கவசம் அணியுங்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள் பாதுகாப்போடு இருங்கள் கொரோனாவிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கேரளாவை சேர்ந்த நடிகர்கள் மற்றும் பிரபலங்கள் முக்கியமான எதிர்கட்சிகள் அனைவரும் ட்விட்டர் பக்கத்தில் சேவ் லட்சத்தீவுகள் அப்படின்னு ஒரு ட்ரெண்டை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த சேவ் லட்சத்தீவுகள் பின்னால் என்ன இருக்கு இதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கு என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் லட்சத்தீவுகள் முதல்ல நம்ம இந்த லட்சத்தீவுகள் எங்கே இருக்கு அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஒரு அழகான ஒரு தீவுகள் நிறைந்த ஒரு பகுதியில் லட்சத்தீவுகள் நம்ம சொல்ல முடியும் மிக குறிப்பாக இந்த லட்சத்தீவுகள் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய யூனியன் பிரதேசங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரதேசம் இந்த லட்சத்தீவுகள் தான் ஒட்டுமொத்தமாகவே இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் தான் இருக்கும் இதனுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு படி பார்க்க போனோம் அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சாயிரம் பேர்தான் இருப்பாங்களே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும்பாலும் அஃபிஷியல் லாங்குவேஜஸா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மலையாளமும் ஆங்கிலமும் தான் நிறைய மலையாளிகள் இங்க இருக்கிறாங்க காரணம் அரபிக்கடல்ல அமைந்திருக்கக்கூடிய இந்த லட்சத்தீவுகளுக்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிலோமீட்டர் அதிகமாக இருக்கலாம் இந்த கேரளாவினுடைய உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டு தான் லட்சத்தீவுகளுடைய அதிகார வரம்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த லட்சத்தீவுக்கென்ற அட்மினிஸ்ட்ரேட்டரை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் தான் ஸோ இப்படி தான் இந்த லட்சத்தீவுகளுடைய அமைப்பு இருக்குது அதிகமான பேர் செய்யக்கூடிய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற தொழில் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானோர் கொஞ்சம் அதிகபட்சமாக வாழக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சமூக சேர்ந்த மக்கள் தான் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க பல இடங்களில் கொரோனா பரவல் வேகமாக கொண்டிருந்த காலகட்டத்தில் லட்சத்தீவுகள் தனித்தன்மையோடு தெரிஞ்சாங்க ஆமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்குமே இந்த பகுதியில் கொரோனா பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நிச்சயமா அதான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த லட்சத்தீவுகளில் கொரோனா பாதிப்புகளே இல்லாம இருந்துச்சு ஆனா இப்போ அந்த லட்சத்தீவுகளில் கொரோனாவை தாண்டிய பலவிதமான சமூக பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் மக்களுக்கு எதிரான விஷயங்கள் க நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பல பிரபலங்களும் எதிர்கட்சி தலைவர்களும் குற்றச்சாட்டுகளாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீப்பாக பார்க்கலாம் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்குமே இந்த லட்சத்தீவுகள் பகுதியினுடைய நிர்வாகியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஸ்வர் ஷர்மா ஐபிஎஸ் அப்படிங்கிறவர் தான் எதிர்பாராத விதமாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி அவர் காலமானதை அடுத்து அந்த பொறுப்புக்கு இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபுல் கோடா பட்டேல் அப்படிங்கிறவர் தான் ஸோ இந்த பிரபுல் கோடா பட்டேல் அப்படிங்கிறவருடைய நியமனத்தை அடுத்து உடனடியாக எந்த விதமான சலனங்களும் இழல சமீப காலங்களில் தான் ரொம்ப தீவிரமான எதிர்ப்புகள் அவர் கிளம்பி கிளம்பியிருக்கிறது குறிப்பாக தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் இடதுசாரிகள் போன்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எதிர்கட்சிகள் சேர்ந்தவர்கள் பல பேர் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க இவர் வந்து திரும்ப பெறுங்க அப்படின்னு மிக குறிப்பாக எம்பி முகமது ஃபைசல் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஃபுல் கோடா படலுக்கு எதிராக மக்கள் வந்து ரொம்ப ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க இவர் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு மக்களால் இந்த கொரோனா காலகட்டத்தில் அவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை கூட எடுக்க எடுத்து நடத்த முடியல அவ்வளோ ஒரு விரக்தியில் மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் முகமது ஃபைசல் மிக குறிப்பாக இவர் மக்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கிறாரு ஸோ இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இந்த யூனியன் பிரதேசம் நல்லபடியாக ஒரு தொலைநோக்கு சிந்தனையுள்ள வளர்ச்சி அடையணும் அப்படின்னா பிரஃபுல் கோடா பட்டேல பதவியிலிருந்து நீக்குங்க வேற ஒரு உடனடியாக அமர்த்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு எம்பி முகமது ஃபைசல் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலங்களவை எம்பி இளமாரம் கரீம் அப்படிங்கிறவரு இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்துல இப்போ நீங்க நிர்வகிச்சிருக்கக்கூடிய இந்த நிர்வாகியாக திகழக்கூடிய பிரஃபுல் கோடா பட்டேல் அப்படிங்கிறவரு லட்சத்தீவுகளுடைய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் எதிராக செயல்பட்டுகிட்டு இருக்கிறாரு மக்களுக்கு முழுக்க முழுக்க எதிராக செயல்பட்டுகிட்டு இருக்கிறாரு இவரை நீங்க இன்னுமே நீடித்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த லட்சத்தீவுகள் பகுதிக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பையே முற்று முழுது துண்டிச்சிருவாரு அந்த நோக்கத்தில் தான் செயல்பட்டுகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையை முன் வச்சு கடிதம் எழுதியிருந்தாங்க இப்படியான பல விபசங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னணியை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இதுவரைக்குமே வரைக்குமே லட்சத்தீவுகளுக்கு நிர்வாகியாக செயல்பட்டவர்களுடைய வரலாற்று எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மூத்த அதிகாரிகள் போன்றவர்கள் தான் வந்து நியமிச்சிருக்கிறாங்க முதன்முறையாக ஒரு அரசியல்வாதி ஒரு பொலிட்டிஷியனை இந்த நிர்வாகி பதவிக்கு வந்து தேர்வு பண்ணியிருந்தாரு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இதுவே அந்த பகுதி மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருந்தது காரணம்

பெரிய அளவில் கொரோனா பாதிப்புகளே இல்லாத ஒரு இடமாக லட்சத்திற்குள்ளே இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இவர் வந்த உடனே ஒரு ரூல் போட்டிருக்கிறாரு இந்த ஜனவரி மாதம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு டெஸ்ட் எடுங்க நெகட்டிவ்லாம் வந்துச்சு அப்படின்னா அடுத்த ரெண்டு நாள்லேயே நீங்கள் லட்சத்தீவுக்குள்ளே எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு ஒரு ரூல் வந்து கொண்டு வந்தார் ஸோ இதன் காரணமாக தான் கொரோனா பாதிப்புகள் இங்கே பரவ ஆரம்பிச்சது ஐயாயிரத்திற்கும் அதிகமான கொரோனா பாதிப்புகள் இப்போ இருப்பதற்கான அடிப்படை காரணமே பிரஃபுல் கோடா பட்டேல் தான் அப்படின்னு மக்களும் எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டுவதாக நம்மளால் பார்க்க முடிகிறது என்சிஆர்பின் அறிக்கையின்படி இந்த இடத்துல குழந்தைகள் கடத்தல் கொலை போன்ற விஷயங்களே நடக்காம ஒரு இடமாக இந்த இடம் இருந்துச்சு ஆனால் இப்போ குண்டா சட்டத்தை இந்த இடத்துல அமல்படுத்தியிருக்கிறாரு நிர்வாகியான பிரஃபுல் கோடா பட்டேல் ரொம்ப முக்கியமாக பல யூனியன் பிரதேசங்களில் வந்து மதுபானம் அனுமதியாக இருந்தாலுமே கூட லட்சத்தீவுகளில் மதுபானமே கிடையாது ஆனா இவர் வந்த பிறகுதான் மதுபான கடைகளை விற்பனைக்கு கொண்டு வர ஆரம்பிச்சார் காரணம் இங்க நிறைய சுற்றுலாத்துறையை மேம்படுத்தலாம் நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க ஸோ அவர்களுக்கு மதுபானம் அப்படிங்கிறது இன்றைய மேலே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்க ஆரம்பிச்சாரு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த இவர் அந்த இடத்துல சிவிலியர்கள் பல பேர் குறைந்தபட்ச ஊதியங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஊதிய உயர்வுகளுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுடைய கோரிக்கை என்னென்னு கூட காதலை வாங்காம அவர்களை கைது பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டு வருதா அந்த பிரபுல் கோடா பட்டேல் அப்படின்னு அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள் முன் முன்வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விமர்சனமும் இவர் மேலே இருக்குது இந்தியா முழுக்கவே சிறுபான்மை சமூகத்தினர் மீது பாஜகவினர் வந்து ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் தொடர்ந்து முன்வைச்சுட்டே இருப்பாங்க அதே குற்றச்சாட்டை இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த லட்சத்தீவில் மாட்டுக்கறிக்கு தடை அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தது பிரஃபுல் கோட்டா பட்டேல் தான் அதே போல பள்ளிகளில் கூட அசைவ உணவுகளுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருந்தார் இது அங்கே இருந்த மக்களுக்கே ஒரு அதிருப்தியையும் ஒரு அதிர்ச்சியும் உருவாக்கிய விஷயம் நம்மளால் சொல்ல முடியும் இது மட்டும் இல்லாமல் அரசு நிறுவனங்கள் கல்வி விவசாயம் போன்ற முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடிய ஊழியர்களை எவ்விதமான முன் அறிவிப்பும் இன்றி நீக்கியிருந்தார் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பின்புலத்தை பார்க்கும்போது அவருக்கு சாதகமான ஆட்களை நியமிப்பதற்காக அவர்களை எவ்வித முன்னுரிமையும் இல்லாமல் நீக்கிருக்கிறாரு அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான எதிர்கட்சிகளைச் சேர்ந்த நபர்கள் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க ஸோ இப்படியான பல பிரச்சனைகள் லட்சத்தீவுகளில் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது இது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக அரசு செயல்படுகிறது அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து அந்த இடத்துல போராட்டங்களையும் கோஷங்களையும் முன் வச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் லட்சத்தீவுகள் சிக்கலை உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தலையிட்டு உடனடியாக நிர்வாகியை மாற்றணும் தான் அவங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கிறது இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா கேரளாவினுடைய பிரபலமான நடிகர் பித்விராஜ் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அந்த ட்விட்டர் பதிவு இப்போ ரொம்ப வைரல் ஆயிட்டு வருது நான் ஆறாவது படிக்கும்போது பள்ளியில் இருந்து லட்சத்திற்கு சுற்றுலா போயிருந்தேன் அதன் பிறகு அன்னார்கலை படத்துக்காக அங்கே நான் போனேன் ரெண்டு மாதம் அங்கே தங்கியிருக்கிறேன் நண்பர்களோட நிறைய நினைவுகளை அங்கே நான் பகிர்ந்துருக்கிறேன் என்னுடைய முதல் இயக்கத்தில் வெளிவந்த லூசிபர் திரைப்படமும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இல்லைனா நடந்திருக்க சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தாரு பிருத்திவராஜ் அவர்கள் இது சம்பந்தமாக இந்த பிரச்சனையை நீங்களும் உங்களோட சமூக உலகங்கள் மூலமாக பதிவு பண்ணுங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்டிருந்தாங்க இப்போ நான் சொல்றேன் இந்த விஷயத்த என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நீங்களே தேடி பார்த்துக்கலாம் ஆனா அந்த மக்களுக்கான நீதியும் நியாயமும் கிடைக்கணும் லட்சத்தீவு பழைய நிலைக்கு மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்னாரு பிருத்தி அவர்கள் இது தொடர்பாக பாஜகவிடம் கேட்டபோது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவர் ஏ பி அப்துல்லா குட்டி என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா லட்சத்தீவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் செய்யக்கூடிய ஊழல்களை அம்பலப்படுத்துகிறார் பிரபுல் கோடா பட்டேல் அவர் அவர்களுக்கு எதிரான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சிகள் தங்களுக்கு எதிரான விஷயங்கள் செய்யறாரு இந்த நிர்வாகி அப்படிங்கறத பொறுத்து கொள்ள முடியாமதான்

பாஜகவை சேர்ந்த அப்துல்லா குட்டி சொல்லியிருந்தாரு தரப்புகளும் தங்களுடைய கருத்து சொல்லியிருக்கிறாங்க இதற்கு உடனடியாக மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தர்களும் நடவடிக்கை எடுத்தார்கள் அப்படின்னா அடுத்து என்ன நடக்குது புரிஞ்சுக்க முடியும் சேவ் லட்சத்தீவுகள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இது போன்ற விஷயம் நிறைய இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் லட்சத்தீவுகள் காப்பாற்றப்படுமா இல்லையா என்று நன்றி மற்றும் சந்திக்கிறேன் வணக்கம்